ரஷ்ய பொறியாளர்கள் ஒரு எலக்ட்ரிக் டிராக்டரை வடிவமைத்துள்ளனர் தற்போது செயற்பாட்டில் இருக்கும் மற்ற டீசல் டிராக்டர்களைப் போலவே உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த வாகனங்கள் காதுகளுக்கு மென்மையாக இருக்குமாம் எரிந்த வாடையும் காதுகளை துளைக்கும் பயங்கரமான சத்தமும் இல்லாதவையாய் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் உடலுக்கு கீழ்ப்புறத்தில் ஈர்க்கும் வகையில் ஒரு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது இந்த பேட்டரி சுமார் எட்டு மணி நேரம் செயல்படும் ஆனால் அது முடிந்து குறைந்தது ஆறு மணி நேரம் ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எலக்ட்ரிக் டிராக்டர்கள் குறித்து உற்பத்தி ஆலையின் இயக்குனர் எங்கள் சார்ஜிங் சாதனம் வாகனத்துடன் இருக்கிறது பவர் சோர்ஸ் இருக்கும் இடத்திற்கு அருகில் இந்த வாகனம் உள்ளது இதில் எந்த சாக்கெட் வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சாக்கெட்டுகளை பொருத்தியதும் வாகனம் சார்ஜ் ஆகிறது என கூறுகிறார் பொதுவாக இருக்கும் அளவை விட இந்த வண்டியில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் மிக சிறியதாக மற்றும் கச்சிதமாக பொருத்தப்பட்டுள்ளது மற்ற டிராக்டர்களை போல அதிக எரிசக்தி இதற்கு தேவையில்லை மற்றும் ஃபில்டர்கள் எண்ணெய் மற்றும் கூலண்ட்டுகளை அவ்வப்போது மாற்ற வேண்டிய நிலையும் இதில் இல்லை இந்த வாகனத்தின் இணைப்புகளும் என்ஜினுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவையும் எலக்ட்ரிக் உறுப்புகள்தான் என கூறப்படுகிறது கலூகா மாஸ்கோ மற்றும் போன்ற நகரங்களைச் சேர்ந்த நிபுணர்களின் கூட்டு தயாரிப்பில் இந்த எலக்ட்ரிக் டிராக்டர்கள் உருவாக்கம் கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியது இதன் வேலைப்பாடுகள் தூங்குவதற்கு முன் சுற்றுச்சூழல் உட்பட்ட இந்த வாகனங்களால் வரும் அனைத்து பயன்பாடுகளும் இதனை உருவாக்கியவர்கள் செய்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் டீசல் டிராக்டர்களை விட மில்லியன் ரூப்கள் வரை இந்த எலக்ட்ரிக் டிராக்டர்கள் மலிவானது என இதன் உற்பத்தி ஆலை சிஇஓ அலெக்சாண்டர் டிமிட்ரிவ் கூறி பெருமிதம் கொள்கிறார் இந்த டிராக்டர்கள் விளைநிலங்களில் மட்டுமின்றி உயிரியல் பூங்காக்கள் இயற்கை பாதுகாப்புகள் மற்றும் இயற்கை பூங்காக்களிலும் பயனுள்ளதாக இருக்கின்றன அது மட்டுமின்றி நகரவாசிகளும் டிராக்டரின் கொடூர சத்தம் இன்றி இருப்பதை பாராட்டுவார்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த புதிய வாகனத்தின் மீது நாட்டில் உள்ள பயன்பாட்டு நிறுவனங்கள் ஏற்கனவே ஆர்வம் காட்டுவதாகவும் டெவலப்பர்கள் கூறுகின்றனர் இதனைத் தொடர்ந்து ரஷ்ய எலக்ட்ரிக் டிராக்டரின் வெகுஜன உற்பத்தி இந்த ஆண்டிலேயே தொடங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காணொளி டிவி பிரிக்ஸ்